தல படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு கருத்துங்க. இப்ப அப்படின்னா நாங்க ஏழை மக்கள் பணத்தை பேங்க்ல போட வைக்கலாம்னு நினைச்சேன். பேங்க்காரன் இப்படி கொள்ளடிப்பான்னு நாங்க நினைச்சு வர பாக்கல. அதே நேரத்துல 100 பேர் போலீஸ்காரங்கள 5 பேர் தப்பானவங்க இருக்காங்க. இது வந்து எல்லாரையும் நான் குறை சொல்லல. இந்த 5 பேர் செய்யறதுனால டிபார்ட்மெண்ட்டுக்கே எல்லாருக்கும் கெட்ட பேர் வருது. ஒவ்வொரு இடத்துலையும் தப்பு நடந்துட்டே இருக்கு. இது யாரை போய் குறை சொல்றதுன்னே தெரியல, புரியுதுங்களா? ஆனா படம் செம்ம சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஐயோ, அதான் எதா சொல்ல தெரியல, எவ்வளோ சூப்பரா இருந்துச்சு படம். வெரி நைஸ். துணிவு தான் சார் பொங்கல், செம்ம படம், சூப்பராக இருக்கு சார். எல்லாமே சூப்பர். லோன் வாங்கக்கூடாது, இஎம்ஐ வாங்கக்கூடாது, பேங்க் ஃபார்ம் படிக்கணும், அவ்வளோதான். செம்ம மஞ்சு வர பார்ப்போம், செம்ம வேற லெவல் ப்ரோ. எவன் ப்ரோ படம் நல்லா இல்லைன்னு சொன்னான்? படம் நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ வேற லெவல் ப்ரோ, நல்ல கான்செப்ட் தான் ப்ரோ. நல்லா இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது ப்ரோ. அதெல்லாம் நான் எதிர்பார்த்தே வரல, பார்த்தா வேற லெவல் ஆடி இருக்கு. தலை போல வருமா சார், சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. மைக்கேல் ஜாக்சன் சூப்பரா பண்ணிருக்காரு, டான்ஸ் சூப்பரா இருக்கு, நல்லா கான்செப்ட் நல்லா இருந்தது. அதான் இந்த ஏமாத்துறாங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம உஷாரா இருக்கணும், அதான் சொல்ல வர்றாங்க. ரொம்ப சூப்பர், சூப்பரா எல்லாரும் ஃபேமிலியா நல்லா பத்தி பாக்கலாம். நல்லா இருந்ததுண்ணா படம், பாக்கலாம்ண்ணா, வாரிசோட பாக்கலாம்ண்ணா, இது பெட்டர்ண்ணா. ஜாலியாக பார்க்கலண்ணா, என்டர்டைன்மெண்ட் தான். கிரெடிட் கார்டுண்ணா, லோன் பற்றி இது. லோன்லாம் வாங்காதீங்க யாரும், எல்லாம் நக்கீட்லாம் போவாங்க எல்லாரும். வாரிசோடலாம் நல்லா இல்லை ப்ரோ படம், நல்லா இல்லை. வாரிசோடலாம் நல்லா இல்லை. நான் விஜய் ரசிக்கிறேன், அதனால பிடிக்கல. பாய் பாய். யார் ரசிக்கிறோம் இல்லை, நான் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்கண்ணா. ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரோ, ஃபஸ்ட் ஹாஃப் சுத்தமாக பார்க்குறது சும்மாவே இருந்துக்கலாம். செகண்ட் ஹாஃப் பார்க்குற மாதிரி நல்லா ஃபைட்டிங் சீன் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. மெசேஜ் நல்லா பயங்கரமாக சொல்லியிருந்தேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நான் ரொம்ப இது நார்மல் தான். செகண்ட் ஹாஃப்ல நல்லா இது சொன்னது, டைலாக் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அதனால அந்த சொல்றதுலாம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அந்த இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணுறதுலாம் பயங்கரமாக செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அது ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. அஜித் அல்டிமேட், வெரி குட் ஆக்டிங். படத்தில் மக்கள் ஏமாறாமல் இருக்கணும், மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். அது பேங்க் லோனாக இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா இருக்குது படம். விழிப்புணர்வு உள்ள படம், சூப்பர், செம்மையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு அதில்? அந்த அவங்க அஜித் சார் வந்து ரொம்ப மாசம் நடந்தது எனக்கு பிடிச்ச விஷயம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பர், ரொம்ப மாசம் இருந்துச்சு அந்த டான்ஸ். படம் சூப்பராக இருக்கு, அஜித் சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு சார், மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி படம் மாதிரி, ஃபர்ஸ்ட் கிளாஸாக அது. இதை பார்த்து எல்லாமே இனிமேல் தான் அது சராகனா திருந்த நிலமை, செம்மையாக சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர் சூப்பர் சூப்பராக இருந்ததுங்க. ஆ நல்லா இருக்குது, நான் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பிடிச்சிருந்தது, கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது இருந்தது, பரவாயில்ல, நல்லா பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சா? அதில் ஃபைவ் சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக நினச்சிருந்தாரு. ஆ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குது ப்ரோ, அஜித் ஃபேன் தான், நல்லா தான் இருக்குது படம். இப்போ ரெண்டாவது வாட்டி தான் பார்க்குறேன், கதையிலேருந்து எல்லாமே நல்லா தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ப்ரோ, அஜித்துக்காக தான் வந்தேன். நல்லா இருந்தது படம். ஆ நல்லா இருக்குது ப்ரோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அஜித் படம் பார்த்த ஃபீல் ரொம்ப கிடச்சிருக்கு. ரொம்ப நாளாக ஃபேமிலி என்டர்டெய்னர் வச்சிருக்காரு, இப்போ கொஞ்சம் அவருடைய ஸ்டைல், அந்த மங்காத்த ஸ்டைலில் நடிச்சிருக்காருன்னு அப்படி ஃபுல்லாக சொல்லிட முடியாது, பட் நல்லா இருக்குது. மெசேஜாக எப்போவுமே எதுக்குமே பயப்படாதீங்க, எது வந்தாலும் தைரியமாக எடுத்து ஃபேஸ் பண்ணுங்கள், நோ கிரெட்ஸ் நோ க்ளோரியா தான். எல்லாமே சூப்பராக இருக்குது, இல்லை குறைய எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, அவர் ஆடுறது பெரிய விஷயம், பட் இந்த அளவுக்கு ஆடிருக்காருன்னு கூட பாராட்டினவரை, நல்லா இருக்குது. அந்த கிரெடிட் கார்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து பண்ணணும், ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி. அஜித் ஆல்வேஸ் ராக்ஸ். அந்த பேங்க் பற்றி, இது பற்றி, இந்த பணத்தை பற்றி, ஆ நல்லா இருக்குது. அது ஃபஸ்ட் கிளாஸ் சார், நல்லா இருக்குது, டான்ஸ் நல்லா இருக்குது, ஃபைட் நல்லா இருக்குது, படம் நல்லா போர் அடியாகவும் போகுது, சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குது படம், சூப்பர் சூப்பர்ல பண்ணா நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்கேன், தைரியமா எப்படி ஃபேஸ் பண்ண எல்லாத்தையும்ன்றது நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆ நல்லா இருக்கு படம். கொள்ளையடிக்கிறத பத்தி காப்பாத்தி கொடுக்குறாங்க மக்களுக்கு, மக்கள் கஷ்டப்பட வேண்டாம்னு நினைக்கிறாங்க. நல்லா இருக்கு பாட்டு, நல்லா இருக்கு, காசேதான் கடவுளடா பாட்டு, நல்லா இருக்கு, நல்லா நல்ல பாட்டு அது.